காப்பான் கண்டிப்பாக ஒரு மெமரபிள் ஃபிலிம் ஃபார்ம். ஏன்னா கேவி சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து செல்லமை ஷூட்டிங்கில். விஷால் வந்து இந்த மாதிரி கேவி சார் ஏதோ டைரெக்ஷன் பண்ண போகிறாரா, நீ வந்து உன்னோட அப்ளிகேஷன் போடு அப்படின்னாரு. ஸோ அப்போலேருந்து ட்ரை பண்ணி கடைசியில் காப்பானில் தான் சான்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஸோ இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. தேங்க்யூ சார். இன்னும் அடுத்த படத்தில் நீங்கள் காசு பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா டெஃபினட், ஏன்னா சூர்யா சாரோட படம் நிறைய, நான் மட்டும் இல்லை நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய படங்கள் பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. நானும் அதில் நிறைய படங்கள் பார்த்து இந்த சீனில் அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவில் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ரியலாக அவர் பண்ணும்போது அந்த ஸ்பாட்டில் இருந்து நம்ம பார்த்தா நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் கூட இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஏன்னா உண்மையிலேயே ஐம் ரியலி கிஃப்டட். ஏன்னா அவர் கூட இந்த ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் சாயிஷ் எல்லாருமே சொல்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். நம்மளுக்கே வந்து ஒரு டவுட் வரும், நான் சொன்ன மாதிரி ஜெகன் சொன்னவன் நம்ம ஒழுங்காக படிச்சுட்டு வரலையோ இன்றைக்கி அப்படின்ற டவுட்லாம் வரும், நம்ம ஒழுங்காக நடிக்கலையான்ற டவுட்லாம் வரும். பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு அவரோட 20-22 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிலிம் லைஃப், அவரோட கெரியர், அவரோட அப் அண்ட் டவுன்ஸு, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணோம், எப்படி டெடிக்கேட் பண்ண நிறைய, அப்புறம் என்னோட ஃபேமிலி கல்யாண அட்வைஸு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எனக்கு ஒரு லைஃப் லெசனே அவர் எடுத்தார். அதெல்லாம் வந்து மேபி சும்மா நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவர் பண்ணல, உண்மையில பிடிச்சி போய் எனக்கு அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், ஐ ரெஸ்பெக்ட் யூ லாட் ஃபார் தட். இட்ஸ் எ கிஃப்ட் ஃபார் மீ. கண்டிப்பாக எல்லாருமே பண்ண மாட்டாங்க, அண்ட் இட் டசன்ட் நீட் டு டூ தட். பட் எனக்காக நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா வரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எம்எஸ் பிரபு சார், அவர் வரல, பட் அதான் அயன் அயன் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆண்டனி மை பார்ட்னர். ஸோ இட்ஸ் எ குட் டீம். வில் ஸ்மித் கிரண் இருக்கிறாரு, அப்புறம் கணி சார். கணி சார்னால் தான் ஜிம் பார்ட்னர்ஸ். அவர் நான் ஜிம் எங்கே போனாலும் என்னோட பயங்கர சுறுசுறுப்பாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடான டீம் கேவி. அதெல்லாம் வந்து கேவி என்ன செட்டில் நாங்கள் ஜாலியாக இருந்ததுன்னா டக்குன்னு கேவி சார் வந்து ஒரு சீன் கொடுத்துருவார், சீன் டைலாகு எல்லாம் எல்லாரும் படிங்க, இன்னும் 10 மினிட்ஸில் இந்த சீன் எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆளுக்காளு ஒரு ஒரு மூலிகை போய் அப்படியே சாஞ்சு டைலாக்ஸ் மக பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் ரியலி ஆன் அவர் டோஸ் அண்ட் ஒர்க்கிங் வெரி ஃபாஸ்ட். நிறைய சேலஞ்சஸ் இந்த படத்தில், பட் எவ்ரிபடி புல் இட் ஆஃப். ஸோ கண்டிப்பாக காப்பான் படம் வந்து இப்போ நான் பார்த்துருக்கேன், சீன்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். இட்ஸ் ஆன் அ வெரி பிக் ஸ்கேல். நிறைய கதை இருக்கு. பட்டுப்போக பிரபாகர் சார், ஐ திங்க் இட் இப்போ கம் அப் வித் கிரேட் டயலாக்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும், அண்ட் இட் பி அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் அதை நம்புகிறேன், அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜாமி, தேங்க்யூ ஸோ மச்.